மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான லெபனான் தலைநகர் பெய்ரூட் துறைமுகப் பகுதியில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பயங்கர சத்தத்துடன் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 78 ஆக உயர்ந்துள்ளது. 4000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெய்ரூட் வெடி விபத்துக்கும் அணு ஆயுதத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்திற்கு எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்நிலையில் இந்த விபத்து குறித்து லெபனான் பிரதமர் கூறுகையில், எந்தவித பாதுகாப்பு நடைமுறைகளும் பின்பற்றப்படாமல் மக்களுக்கு ஆபத்து தரக்கூடிய வகையில் பெய்ரூட் துறைமுகத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கில் 6 ஆண்டுகளாக 2750 டன் அம்மோனியம் நைட்ரேட் வேதிப்பொருள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். இது குறித்து நாட்டின் பொது பாதுகாப்பு சேவை தலைவர் ஜெனரல் அப்பாஸ் இப்ராஹிம் கூறுகையில், நீண்ட காலமாக துறைமுகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறினார். துறைமுகம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் பாதிப்பு விவரம் உடனடியாக தெரியவில்லை. மேலும் பெய்ரூட்டில் ஏற்பட்ட வெடி விபத்து 234 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சைப்ரஸ் நாட்டில் உணரப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு எதிரொலியாக நாளை தேசிய துக்க நாளாக கடைபிடிக்கப்படும் என்று லெபனான் பிரதமர் அசான் டயப் அறிவித்துள்ளார். இதனிடையே லெபனானில் நடந்த வெடி விபத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் போன்று உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்தேகம் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம வளரும் கரங்கள் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.